ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரும்பே ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி, பாதாம் பூரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பாதாம் பூரி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கீ. அப்புறம் பாதாமை வந்து நல்லா ஊற வச்சு தோல் நீக்கிட்டு அதை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், சுகர் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரவா எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், அப்புறமா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். மாவு பிசைகிறதுக்கு நம்ம எடுத்திருக்க மைதா கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணி, அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கீயை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி, அதை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் அரைக்கும்போது நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அரைச்சேன். ஸோ பூரிஸும் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து சுகர் ஆட் பண்ணி அதை அரைச்சிருக்கேன். இப்போது அதையும் நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி மாவு ரெடியானதுக்கப்புறம் அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதை நல்லா தடவி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகர் கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஏலக்காவை தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக ரெடி ஆகிருக்கும். இந்த மாவை வச்சு நம்ம இப்போ பூரி உருட்டிடலாம். தேவையான அளவு மாவை கொஞ்சோண்டி எடுத்து அதை நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு ரவுண்டாக உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்தி போடுற மாதிரியே நம்ம இதை வந்து ரவுண்ட் ஷேப்பாக உருட்டிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக உருட்டினதுக்கப்புறமா சென்டரில் நம்ம வந்து நெய்யை எடுத்து சென்டரில் ஃபுல்லாக தடவிட்டு அதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை அதில் தடவிட்டு இன்னொரு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிடலாம். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு டைம் இந்த மாதிரி உருட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு கிராம்பு எடுத்து சென்டரில் சீல் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பூரிஸை டீப் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணுறோம். மோஸ்ட்லி பிரியாது, பட் சம்டைம்ஸ் பிரிஞ்சிரும். அதுக்காக இந்த மாதிரி கிராம்பு எடுத்து சென்டரில் சீல் பண்ணிக்கலாம். இப்போவும் சுகர் சிரப் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆக போகுது. கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம வந்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனவுடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூரிஸை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பூரிஸ் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பில் 1-2 மினிட்ஸ் போட்டால் போதும், ரொம்ப நேரம் போட வேண்டாம், கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ போட்டுட்டு உடனே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டான பாதாம் பூரிஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.